ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளவுஸை எப்படி பைப்பிங் வந்து தைக்கிறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். பைப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே வந்து கிராஸ் பீஸில் தைச்சிங்கனா மட்டும்தான் வந்து பைப்பிங் வந்து கரெக்டாக அழகாக அந்த ஷேப்பாக வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. சில கஸ்டமர் வந்து ப்ளவுஸு ஒரு 80 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுலேயுமே வந்து பைப்பிங் ஏன் வைக்கல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பைப்பிங் வைக்கவே முடியாது. கிராஸ் பீஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் பைப்பிங் வைக்க முடியும். சாரீ கொடுத்தா மட்டும்தான் பைப்பிங் வைக்க முடியும். அப்படி இல்லை, அதில் இருக்க கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்க ஃபேப்ரிக் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து அகலத்துக்கு இங்கே கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஜாயின் எப்படி பண்ணுறாங்கன்ற எல்லாமே இதில் வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த நெக்கு வந்து வச்சு நெக்கில் வச்சு மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிடுவாங்க. மேல் பக்கம் வச்சு ஃபுல்லாக எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு பொறுமையாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரவுண்டெல்லாம் நெக்கோட வளைவுலாம் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு ஸ்டிச்சிங். நெக்கு மட்டும் நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். இங்கே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லர் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுவாங்க, திருப்பிட்டே வருவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் உடனே திருப்பிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெதுவாக பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மெதுவாக தான் வந்து தைக்கணும். ஃபுல்லாக அதே மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணணும். லெஃப்ட் நெக்கில் ஸ்டார்ட் பண்ணி ரைட் நெக்கில் எடுத்து இப்போ முடிச்சிருக்காங்க. இதோடு வந்து கொஞ்சம் பீஸ் விட்டுட்டு அங்கே கட் பண்ணிடணும். ஏன்னா அங்கே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீவி விட்டுருவாங்க. ஃபுல்லாக நீவி விட்டால் தான் வந்து நம்மளால் ரோல் பண்ணி வந்து அங்கே மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு பிகினர்ஸ் வரலன்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். நீங்கள் பெஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே இது பண்ணியாச்சு, கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த கீழே அந்த ஃபினிஷிங் வர்றதுக்காக அங்கே ஒரு மடிப்பு, அந்த இடத்துலையும் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா வீடியோ வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டபுள் ஃபோல்டு பண்ணியிருப்பார் நெக்குக்கு பைப்பிங் தைக்கும்போது. முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மடிப்பு மடிக்கணும். ஃபஸ்ட்டு மடிக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஹூக் வர இடத்துக்கு வந்து ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து மடிச்சிருப்பாங்க. செகண்ட் வந்து நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து தான் வந்து தைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தச்ச பிறகு உங்களுக்கு வந்து நான் எப்படி மடிச்சிருக்காங்கன்றது காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். டபுள் ஃபோல்டு பண்ணி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி வருதுன்ற வீடியோவும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ண வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சிங்கன்னா வந்து பைப்பிங் வந்து நல்லா வந்துடும். இப்போ இங்கே இருக்க ப்ளவுஸ் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக நாங்கள் பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காட்டன் சரி, இது வந்து ஒயிட் வர்றதுனால இங்கே வந்து அதை மாதிரி ஒயிட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுக்கும் வந்து ஆரஞ்சு கலரில் கான்ட்ராஸ்ட்டில் வச்சுருக்கோம். இது ஒரு காட்டன் சாரீ, இதுக்கும் வந்து சாரீலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ப்ராசோ சாரீ, இதுக்குமே வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அந்த ப்ளூ தான் சாரீலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பைப்பிங் அழகாக தைக்கிறதுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.